வணக்கம் அன்பர்களே ஜோதிட ரகசியங்கள் சேனலுக்கு மீண்டும் உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி அன்பர்களே நம்ம போன பதிவில் வளமான வாஸ்துக்காக சில இருபது கிட்ட நான் உங்களுக்கு போன பதிவில் நான் கொடுத்துருந்தேன் அதோடைய கன்டினியூஷனாக இப்போ வந்து உங்களுக்கு ஒரு முப்பத்தஞ்சு வகையான குறிப்புகளை நான் இந்த பதிவில் சொல்ல போகிறேன் இந்த குறிப்புகள் அனைத்துமே ரொம்பவும் உபயோகப்படும் ஏன்னால் இந்த முப்பத்தைந்து குறிப்புகளுமே வந்து பார்த்திங்கன்னா சில பேர் சில விஷயங்களுக்காக எதிர்பார்த்துட்ருப்பாங்க இது கட்டண வீட்டுக்கும் அப்ளை பண்ணலாம் கட்ட போகிற வீட்டுக்கும் இது யூஸ் பண்ணலாம் ஸோ இந்த முழு குறிப்பையும் கவனமாக கேளுங்க சரி முதல்ல இருந்து நான் அப்படியே லைனாக சொல்லிட்டே வரேன் நீங்கள் நோட் பண்ணிட்டே இருங்க உங்களுக்கு தேவையான குறிப்பை அப்பயே நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஒரு வீட்டு மனை வந்து எப்போவுமே சதுரம் இல்லைன்னா செவ்வக வடிவில் தாங்க அமையணும் அது ஒன்று ரெண்டாவது வீட்டுடைய வடக்கு அல்லது கிழக்கு பகுதியில் பால்கனி அமைக்கலாம் ஏன்னா நிறைய பேர் பால்கனி எப்படி அமைக்கணும்னு கேட்பீங்க இல்லையா அதுக்காக தான் எல்லாமே இந்த இதில் உங்களுக்கு வந்துடும் நண்பர்களே பால்கனி எந்த திசையில் அமையணும் போர்ட்டிகோ எந்த திசையில் அமையணும் கிச்சன் ஹால் பெட்ரூம் ஜன்னல் கதவு எல்லாமே எந்தெந்த திசையில் எப்படி அமையணுன்ற முழு விளக்கத்தையும் நான் எந்த பதிவில் உங்களுக்காக கொடுக்க போகிறேன் ஸோ கவனமாக இந்த பதிவை எல்லாத்தையுமே கேட்டு யூஸ் பண்ணிக்கோங்க சரி அடுத்தது மழைநீர் ஈசானிய மூளை வழியாக வெளியேற வேண்டும் ஏன்னா நிறைய பேர் வந்து மழைநீரை வந்து ஈசானிய மூலை இல்லாமல் வேற சைட் டைரக்ஷனில் திருப்பி விட்டுருக்காங்க அந்த மாதிரி பண்ணக்கூடாது ஈசானிய மூளை நீண்டு இருப்பது உங்களுக்கு ரொம்பவும் நல்லதுங்க வீட்டுடைய தெற்கு தென்மேற்கு மேற்கு இந்த திசையில் மலை இல்லைன்னா குன்று இருப்பது பார்த்திங்கன்னா நல்லது இப்போது வந்து வில்லேஜ் சைடில் இருக்கிறவங்க இருக்கிறவங்களுக்கு இதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் வீட்டுக்கு வடக்கு இல்லைன்னா வடகிழக்கு இல்லைன்னா கிழக்கு திசையில் ஓடை கால்வாய் ஏரி ஆறு இருப்பது உங்களுக்கு ரொம்பவும் சுபட்சமான விஷயம் மனையில் வீடு கட்டும்போது வடக்கு வடகிழக்கு கிழக்கு இந்த மூணு பகுதியில் கிணறு அல்லது பம்பு நீர் அமைந்து நீர் எடுத்து பயன்படுத்த வேண்டும் வீட்டுடைய மத்தியிலும் மற்ற திசைகளிலும் அமையும் கிணறு பம்பு தீய பலன்களை உங்களுக்கு அந்த வீட்டில் இருக்கவங்களுக்கு தரும் வீட்டினுடைய தெருக்கும் மேற்கும் குறைந்த இடமும் வடக்கு வட கிழக்கில் அதிக இடமும் வீடு விட்டு கட்ட வேண்டும் அதாவது வீட்டின் தெருக்கும் மேற்கும் கொஞ்ச இடமும் வடக்கும் கிழக்கிலையும் அதிக இடமும் விட்டுட்டு நீங்கள் வீடை கட்ட வேணும் வீடு கட்ட கடைக்கால் தோண்டும் போது முதல்ல நீங்கள் ஈசானியத்துலேருந்து ஆரம்பித்து கடைசியில் தென்மேற்கில் தோண்டி முடிக்கணும் வீடு கட்டுமான பணியின் போது முதலில் தென்மேற்கில் ஆரம்பித்து ஈசானியத்தில் முடிக்க வேண்டும் தென்மேற்கு மூளை தொண்ணூறு டிகிரி சரியாக இருக்க வேண்டும் வீட்டினுடைய தெற்கு மேற்கு தென்மேற்கு உயர்ந்தும் வடக்கு கிழக்கு வடகிழக்கு பகுதி தாழ்ந்தும் இருக்கணும் பஞ்சபூதா ஆற்றல் கிடைக்க ஈசான்ய மூலையில காலியாக இருக்கணுங்க மாலையில் விலக்கேற்ற சுபிட்சமும் உண்டாகும் வீட்டுடைய வடக்கு கிழக்கு பகுதியில் அதிக கல கதவுகள் ஜன்னல்கள் அமையணும் வீட்டிற்கு ஜன்னல் கதவுகள் இரட்டைப்பட்டையில் இருப்பது தாங்க நல்லது மூன்று ஒன்று இந்த மாதிரி இருக்குது சரி கிடையாது கழிவு நீர் வடக்கு அல்லது கிழக்கு நோக்கி செல்ல வேண்டும் தென்மேற்கு அல்லது வடமேற்கு மூலையில் நீர் உபயோக தொட்டி அமைய வேண்டும் கழிப்பிடம் தெற்கு அல்லது வடக்கு நோக்கி அமருமாறு அமைய வேண்டும் ஓகேங்களா இதை மாற்றி வச்சிங்கன்னா செப்டி டேங்க் வடமேற்கு அல்லது தென்கிழக்கே காம்பவுண்ட் சுவரை தொடாமல் கட்ட வேண்டும் நல்லா நோட் பண்ணிக்கோங்க தான் நீங்க அதை கட்டணும் அலமாரிகள் தெற்கு அல்லது மேற்கு பகுதியில் அமைவது நல்லதுங்க வீடு மற்றும் காம்பவுண்டின் வடகிழக்கு மூளை வளைவாக இருக்கக்கூடாது மாடிப்படி தென்மேற்கு அல்லது வடமேற்கு மூலையில் அமைய வேண்டும் வீட்டிற்கு தெற்கு மேற்கு உயர்ந்து இருக்க வேண்டும் வடகிழக்கில் குடிநீர் குழாய் இருக்க வேண்டும் ஈசானிய மூலையில மண் அமைத்து அருகம்புல் துளசி இவங்கெல்லாம் வளர்ப்பது நல்லது உயரமான துளசி மாடம் கட்டக்கூடாது ஆட்டுக்கல் அம்மி தெற்கு மேற்கு தென்மேற்கு தென்கிழக்கு பகுதிகளில் நீங்கள் தாராளமாக அமைக்கலாம் வடகிழக்கு பகுதிகளில் அமைக்க கூடாது பிரிட்ஜ் கிரைண்டர் போன்ற மின்சாதன பொருட்கள் அறையின் தென்கிழக்கில் நீங்கள் அமைக்கலாம் ஈசானிய மூலையில் குப்பை கூளங்களை குவித்தல் கூடாது அக்னி மூலையில் படுக்கை அறை கூடாது தெற்கு பார்த்து சமைக்காதீர் மருத்துவ செலவுகளும் வழிவகுக்கும் உண்ணல் படித்தல் கிழக்கு நோக்கி இருப்பதுதான் உங்களுக்கு நல்லதாக அமையும் வடக்கே தலை வைத்து படுக்கை அமைப்பது கண்டிப்பா கூடாது கடைசியானது அமைப்பது கூடாது ஓகேங்களா அடுத்தது ஈசானிய மூலையில மாடிப்படி கட்டக்கூடாதுங்க வீட்டுடைய வடக்கே கிழக்கே உயரமாக வரும் வளரும் நிழல் தரும் மலர் மரங்களை வளர்க்க கூடாது வீட்டுடைய வடக்கு கிழக்கு பகுதியில் சரி அன்பே இது வந்து அடுத்த ஒரு முப்பத்தைந்து வகையான குறிப்புகளை இப்போ நம்ம இந்த பதிவில் உங்களுக்காக தந்திருக்கோம் முன்னாடி பார்ட் ஒன்னில் நிறைய குறிப்புகள் கொடுத்துருக்கோம் இந்த இந்த குறிப்புகள் பார்க்குற நண்பர்கள் தயவு செய்து அந்த குறிப்பையும் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முழுமையான வாஸ்து குறிப்புகள் உங்களுக்கு அருமையாக கிடச்சிடும் ஸோ இந்த குறிப்புகள் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு இதில் ஏதாவது சந்தேகிக்கிறதுனா தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க என்னாலும் பிடிச்சிருக்கோ அதை நான் உங்களுக்கு கிளியர் பண்ண பார்க்குறேன் ஓகேங்களா டைம் கொஞ்சம் டிலே ஆகலாம் நான் ரிப்ளை பண்ணேன் ஆனால் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு டூ த்ரீ ஹாஃப்ஸ்குள்ளே உங்கள் கண்டிப்பாக என் ரிப்ளை வந்துடும் மோஸ்ட்லி நான் இமிடியேட்டாகவே ரிப்ளை பண்ணிவிடுவேன் சப்போஸ் டைம் என்னென்னா கொஞ்சம் டிலே ஆகும் ஆனால் பட் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவேன் ஸோ உங்களுக்கு சந்தேகங்கள் இருந்து தாராளமாக கீழே கேட்கலான்றங்களே இது போன்று நிறைய குறிப்புகள் அடுத்தடுத்து நம்ம பதிவில் வர காத்துக்கிட்டுருக்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் வீடியோ ரிலேட்டிவ்ஸ்க்கெலாம் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் ஓம் நம சிவாய்